மற்றவர்கள் உங்கள் மீது எவ்வளவு மரியாதை வைத்துள்ளார்கள் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். இதுல மொத்தம் 5 கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு ஆப்ஷனை தேர்வு செஞ்சு அதுக்கான மதிப்பெண்ணை எடுத்துக்கோங்க. கடைசியில எல்லா மதிப்பெண்ணையும் கூட்டினா மத்தவங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, நீங்கள் மற்றவர்களை மதிப்பீர்களா? இதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல இருந்து ஒன்ன தேர்வு செய்யுங்க. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, கடன் வாங்கினால் திரும்பி கொடுக்க வேண்டுமா? உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, பிறர் பொருளை அபகரிப்பது சரியானதா? உங்களுக்கான நான்காவது கேள்வி, தீய வார்த்தைகளை பயன்படுத்துவீர்களா? உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, செய்த உதவிகளை சொல்லிக் காட்டுவீர்களா? இப்போ உங்க மதிப்பெண்ண கூட்டிக்கோங்க. நீங்க 50 முதல் 70 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் மத்தவங்க உங்க மேல சிறிதளவு கூட மரியாதை வச்சிருக்க மாட்டாங்க. உங்க மேல வெறுப்பு மட்டுமே மிஞ்சி இருக்கும். நீங்க நடந்துக்கிற விதம் எல்லாருக்கும் கோபத்தை ஏற்படுத்தும். நீங்க யாருக்கும் மரியாதை கொடுக்காததால உங்களுக்கும் மத்தவங்க மரியாதை தர மாட்டாங்க. இதன் காரணமா உங்களுக்கு அவமானங்களும் ஏற்படலாம். அதனால மத்தவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. நீங்க 80 முதல் 100 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா உங்க மேல எல்லாரும் மதிப்பு வச்சிருக்காங்க. ஆனாலும் உங்க முதுகு பின்னால உங்களை மதிப்பு குறைவா பேச வாய்ப்பிருக்கு. உங்களை மரியாதை கொடுக்க தகுதி இல்லாத ஒருவரா மத்தவங்க கருத வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அதையெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க மனசுக்கு சரியா படுறத செய்யுங்க. நீங்க 110 முதல் 150 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா எல்லாரும் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருப்பாங்க. உங்களுடைய கண்ணியமும் மத்தவங்கள மதிக்கிற பண்பும் மத்தவங்க மனசுல உங்களை உயர்வான இடத்துல வச்சிருக்கும். இயற்கையாவே சிறந்த குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. முக்கியமா நம்பிக்கைக்குரியவரா நீங்க இருப்பீங்க.